மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்தம் அடைகிறேன். புஷ்பா அவர்களுக்கும் திரு கைலாசம் அவர்களுக்கும் என் இனிய நண்பர், என்னை விட உண்மையிலேயே ஒரு 5 வயது பெரியவரான வசந்த் அவர்களுக்கும், எல்லாரும் பேச்சாளர்கள் ஒரேட்டர்ஸாக இருக்கும்போது அவர் அற்புதமான நரேட்டராக இந்த மேடையிலே தன்னை நிரூபிக்கொண்ட நாசர் சார் அவர்களுக்கும், எந்த மேடையாக இருந்தாலும் மிக லகுவாக அந்த மேடையை கையாளக்கூடிய இனிய நண்பர் சகோதரர் கரு பழனியப்பன் அவர்களுக்கும், கல்லூரி நாட்களிலிருந்து என்னுடைய அன்பு தோழியாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களுக்கும், நான் பேச்சு மேடைக்கு வந்த முதல் நாளிலே இருந்து என் நெருங்கிய தோழியாக இருக்கக்கூடிய சுபா வெங்கட் அவர்களுக்கும், சகோதரர் வெங்கட் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல இது ரொம்ப சோதனையான ஒரு மேடையாக இருக்கப் போகிறது என்று அச்சப்பட்டு தான் வந்தேன். நான் வசந்த் அவர்கள் அழைத்து இந்த மாதிரி ஒரு விழா அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார். திடீர்னு பப்ளிக் எக்ஸாம்னு ஒரு 10 நாள் கூட இல்லாத முன்னாடி சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த பயம் வந்தது எனக்கு. சொல்லிட்டு அவர் சொன்ன தலைப்பு தான் இன்னும் பயமாக இருந்தது. ஒரு வசனம், ஒரு பாத்திரம், ஒரு காட்சி, ஒரு திரைக்கதை, இப்படி 4 பேர் பேசணும்னார். விளையாடாதீங்க வசந்த், ஒரு பாத்திரம்னு எப்படி பேச முடியும்? நினைக்கும் போதே ஒரு 100 பாத்திரம் வந்து நிற்குது. பஞ்சவர்ண கிளியினுடைய ரெக்கையில் எந்த கலர் அழகுன்னு சொன்னால் எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு பாத்திரம் அப்படின்னாரு. யோசிச்சு யோசிச்சு சரி பேசுகிறேன் அப்படின்னு. அப்புறம் இந்த மேடையை வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக எனக்கு முன்னாடி பேசின 3 பேரும் மாற்றி விட்டார்கள். ஒரு வசனம்னா ஒரே ஒரு வசனம் தான், அதை பற்றி தான் பேசுவாங்க போட்டு நினச்சேன். நிறைய வசனங்களை இந்த மேடையில் சொன்னார்கள். பரவாயில்ல, நிறைய பாத்திரங்களை நம்ம கூட பேசலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்தது. ஸோ இந்த மேட்ச சிலபஸுக்குள்ளே இருந்து ஆடினால் ஒரு பாத்திரத்தை பற்றி மட்டும் பேசணும், கொஞ்சம் சிலபஸை விட்டு பேசலாம்னா ஒரு 4-5 பாத்திரங்களை பேசலாம். பொதுவாக பாலச்சந்தர் அவர்களை பற்றி இந்த மேடையிலே சொன்ன பொழுது பர்வீன் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கழக குரல், ஒரு போராளி, ஒரு தகப்பன் அப்படின்லாம். ஏன்னா அவ்வளோலாம் அதெல்லாம் அவ்வளோ காம்ப்ளெக்ஸெல்லாம் நான் சார நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் செல்லம் அது, அவ்வளோ உரிமையா இல்லை. நமக்காக ஒருத்தர் இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது நமக்காக ரொம்ப பறிஞ்சிக்கிட்டு ஒருத்தர் பேசினாங்கன்னா நம்ம ரொம்ப செல்லமாயிடுவோம்ல அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பெண் சமூகத்திற்காக தொடர்ந்து பறிந்து பேசிய ஒரு மனிதன் என்ற முறையிலே பெண்களுக்கெல்லாம் ரொம்ப செல்லமாக இருந்த ஒரு இயக்குனர் அப்படின்னாக்க அது பாலச்சந்திராகத்தான் இருக்க முடியும். முதல்ல நான் என்னுடைய கதாபாத்திரங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருடைய எல்லா ஃபேசட்ஸும் இந்த மேடையில் இருந்தது. ஒரு வசனம் அப்படின்னாங்க, ஒரு வசனம்ன்றதை விட அந்த வசனத்தை எந்த இடத்துல எப்படி அவர் வைக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப நெகிழ்வாக இருக்கக்கூடிய விஷயம். வறுமை நிற சிவப்பில் தேங்காய் சீனிவாசன் தெரியும், அவர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கார் பாலச்சந்திர அவர்கள். கடைசி காட்சியில் ஒரே சீன்லலாம் வருவார் தேங்காய் சீனிவாசன், சலூன்குள்ளே வரார். நான் இது வரைக்கும் ரசித்த ரொம்ப அற்புதமான தேங்காய் சீனிவாசன் டைலாக்ல அது ஒன்றுங்க. வந்து உட்காந்த உடனே கமல்ஹாசனுக்கும் அவருக்கும் டைலாக் நடக்குது. அவர் கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் என்ன ஜாதி அப்படின்பாரு. அது கமலுக்கு கோபம் வரக்கூடிய கேள்வி, ஏன்னா அவர் பயங்கர தீவிர பாரதி பக்தர். அவர் நீங்கள் என்ன ஜாதி அப்படின்ன உடனே கமல் அப்படியே வீராவேசமாக ஃபுல் ஆக்டிங் ஸ்பிரிட்டோட, வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கழட்டீர் அப்படிம்பாரு. அதாவது ஒத்த டயலாக்ல ஒரு கேரக்டர் காலி பண்றதுன்றது பாலச்சந்திரனுடைய ஸ்பெஷாலிட்டி. நிழல் நிஜமா இருந்தேன், அது ஒரு தழுவல் படம் தான்னாலும் அது எவ்வளவு ஒரிஜினலா அவர் ரீமேக் பண்ணிருப்பாருன்றது அதனோட பியூட்டி. நிழல் நிஜமாக இருந்தா ஷோபா என்ட்ரி, நல்ல பொண்ணுமா, இந்த சேலை கிழிஞ்சாலும் சாயம் போவாது அப்படின்னு அவளை அறிமுகப்படுத்துவாங்க. சுமித்ரா கேரக்டர் ரொம்ப டஃப், ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர். அவங்க திருட்டுத்தனம், தில்லு முள்ளு, அதிக பிரசங்கி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு எல்லாம் வரிசையாக அடுகட்டுவாங்க. ஷோபா அப்படியே பொய் சொல்றது அப்படின்னு, அந்த வரிசையில் பொய் சொல்றது மட்டும் மிஸ் ஆயிருக்கு. பொய் சொல்றது அப்படின்ன உடனே அதிக பிரசங்கித்தனமும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த மூக்கள் நடிகை ரெடி பண்ண உடனே அந்தம்மா அந்த இடத்துல நகர்ந்து நகர்ந்து போயிடுவாங்க. இவ அதை அந்த கண்ணி கையில் கொண்டிருக்க அந்த துணி மூட்டை அப்படி கீழே வச்சுட்டு அதிக பிரசங்கித்தனம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு தனியாக ஒரு தடவை சொல்லி பார்த்துக்குவாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு இடமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒத்த வசனம், ஒத்த வசனம்ன்றதை பாலச்சந்திரன் அவர்கள் எப்படியெல்லாம் அவருடைய படங்களில் கையாண்டிருப்பார்
அப்படின்னு உங்கள் மனதில் ஒரு நம்மளோட டயலாக் வரும். இதுதான் என்னுடைய ஸ்டெத்தஸ்கோப்பு, இதுதான் என்னுடைய இது, இதுதான் என்னுடைய பைபிள், இதுதான் என்னுடைய இதுன்னு அந்த சிகரெட் பேக்கெட் எடுத்து சுவாசிக்கப்பாங்க. அப்போ இது என்ன ஜெபமா இல்லையா அப்படின்னு ஒரு டைலாக். இந்த மாதிரி டைலாக்ஸில் வந்து பயங்கர கில்லாடி, அந்த மனுஷனை பார்த்தாக்க பொறாமையாக இருக்கும் ஒரு பக்கம். எங்கேயா சாமியை மட்டும் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூளை வச்சு அனுப்பிச்சிருக்கிறது பேக்கிங்கில். காட்சி அப்படின்னு பார்த்தாக்க காட்சி நான் ஏற்கனவே வந்து பாலச்சந்திர அவர்களுடைய முதல் ஆண்டு நினைவு அன்றைக்கி பேசும்போது சொன்னாங்க. நிழல் நிஜமாக வந்து ஒரு எவர்கிரீன் படம். அந்த அந்த காட்சி அமைப்பு, அது அந்த அந்த ஒரு கலக குரல்ன்றாங்களே, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கமலோடைய வீட்டுக்கு அந்த அவர் தங்கியிருக்கிற ரூமுக்கு ஷோபா வராங்க. நாளைக்கு காத்தால அவங்க மாமாவை வரவழைச்சு ஷோபாவை மாமாவோட அனுப்பி விட்டுரு போறாரு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அம்மா கர்ப்பம் ஆயிட்டாங்க. அப்போ அபயம் கேட்டு கமல் வீட்டுக்கு போறாங்க. ராத்திரி பார்த்தாக்க சுமித்ரா அப்படி திரும்பி பார்க்குவாங்க, தன் பக்கத்தில் படுத்திருக்க ஷோபாவை காணும். உடனே அவங்களுக்கு மனசு முழுக்க என்ன சந்தேகம்னா, முதல்லேருந்தே இந்த கமல் தான் அயோக்கிய பைய, இவன் தான் எதுவும் செஞ்சிருக்கான்ற ஒரு டவுட்லேயே இருக்காங்க. அங்கே நேராக கமல் வீட்டுக்கு தேடி போயிட்டு, ஏண்டி இப்படி அர்த்த ராத்திரிக்கு ஒருத்தன் வீட்டுக்கு வந்து நிற்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படிம்பாங்க. உடனே கமல், எந்த பதியம்மா இதில் என்ன வெக்கா இருக்கு, இப்போ நீங்கள் வரலையா அப்படிம்பாங்க. சார் அதாவது பஞ்சு டைலாக் எல்லாம் என்ன சார், ஹீரோ எல்லாம் கிடையாது சார், சப்ப கேரக்டரா இருக்கும். அது பஞ்சு டைலாக் பேசும் படத்துல, ஹீரோ பேசுற டைலாக் எல்லாம் பெரிய பஞ்சு டைலாக். கடைசி கிளைமேக்ஸ் சீன், கிளைமேக்ஸ் சீன்ல நிர்ணயமாகிறதுல எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க. உள்ள வந்து காசி அந்த கேரக்டர் அனுமந்து வந்து உள்ள போய் டீ போட்டுட்டு இருப்பாரு. சுமித்ரா சொல்லுவாங்க, இவ்வளவு நாளும் எனக்கு தெரியாத போச்சு, சரி சரி கிளம்பு அப்படிம்பாங்க. எங்க அப்படின்னோடனே, நம்ம வீட்டுக்கு தான், இதான் என் வீடு, இதான் என் பேர் தான் என் புருஷன். ஐயா நான் அதிகம் படிக்காதவ, எனக்கு தெரிஞ்ச நியாயம் இதுதான், பிரச்சனை வரும்போது வாடகைக்கு ஒரு புருஷனை தேடிக்க சொல்லிட்டு பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச வர்ற இவரை விட நான் இவர் கூட தான் நினைக்கிறேன். உடனே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு உடனே செம்ம கோபம் வந்துடும் சுமித்ராக்கு. எங்களை எல்லாம் அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே இப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க போலருக்குன்னு கமலை பார்த்து சொல்லுவாங்க. இந்துமதி அம்மா இது நான் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் தான், ஆனால் உங்களை மாதிரி திமுறு பிடிச்ச பணக்காரங்களுக்கெல்லாம் இது நல்ல கிளைமேக்ஸ் தான். ரொம்ப கேஷுவலாக அந்த ஒவ்வொரு டைலாகும் ஒரு ஒரு காட்சி அமைப்பும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் செதுக்கிறது. இந்த பாத்திர படைப்பு அப்படின்னு சொல்லி வந்தா பெண்களுக்கு சரி இவ்வளோ செல்லம் அப்படின்னு செல்லம் கொஞ்சிருக்கீங்களா, அப்படி என்ன தான் அந்த செல்லம் பண்ணிச்சு உங்களுக்கு அப்படின்னா, திரும்ப 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 பெண்களை வந்து ஒரு எமோஷனல் நட் அப்படின்னு காட்டி கொண்டிருந்த படத்துல, நீ எமோஷனல் நட்டு தான், ஆனா அதை விட்டு வெளியில வா, பிரேக் தட் நட் அண்ட் கம் டு தி இன்டெலெக்சுவல் லெவல்ன்றத எடுத்துக்கிட்டு போனார் பார்த்தீங்களா பெண்கள் அந்த தளத்திற்கு. அதுதான் பாலச்சந்தர் செய்த மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் த்ரூ கேரக்டரைசேஷன் நான் நினைக்கிறேன். நான் ரெண்டு படங்கள் என் மனசுல போராடிச்சுங்க. நான் நேரத்தினுடைய அருமையும் நம்ம கருத வேண்டும். இப்போ மணி 8:48, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுனா ஒரு ரெண்டு கேரக்டர்ஸை நம்ம நல்லா சொல்லணும். ரெண்டு கேரக்டர்ஸை வந்து நான் இந்த எமோஷனல் நட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண், பல கேரக்டர்ஸ் அப்படி தான் ஆரம்பிக்கும், ஆனால் வந்து அதை எங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்துவார் பாலச்சந்திரன், போதும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே உருகி வேணாம், ரொம்ப வருஷம் அப்படி இருந்துட்டீங்க, இது நல்லதில்லை உங்களுக்கு அப்படின்றத வந்து இதை விட அழகாக சொல்ல முடியாது. ரெண்டு கேரக்டர்ஸ் சார் நடித்த ஃபஸ்ட்டு படமான கல்யாணம், சாதாரணமாக ஜாலியாக தானே போவோம் அந்த கதை, ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு 7 பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்திக்கும் ஒரு ஒரு விதமான பிரச்சனை, ஒவ்வொருவரும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் எல்லாமே வரும் அந்த படத்தில். கடைசியாக இந்த அம்மளும் காதலிக்கிறாள். காதலிப்பவனு ஒரு ஒரு வித்தியாசமான ரெண்டு மதத்தை சார்ந்தவர்கள், மதம் வேறு வேறுபட்ட மதத்தை சார்ந்தவர்கள் காதலிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நினச்சிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். தோழிகளெல்லாம் சேர்ந்து அந்த 7 பேர் சேர்ந்து ஒரு பரிசு கொடுத்துருக்குறாங்க, இங்கே பிரிக்கக்கூடாது அந்த வீட்டில் தான் போய் பிரிக்கணும்பாங்க. அந்த காதலித்தவனுடைய தாய் தந்தையர் வந்து ரொம்ப விசாலமான மனது, அவங்க வந்து எல்லாமே ஒத்துக்கிறாங்க, நீ ஏழையாக இருக்கியா, பணக்காரியாக இருக்கியா, நீ படித்தவளா படிக்காதவளா, வேலைக்கு போகிறவளா வேலைக்கு போகாதவளா, உங்கள் பின்னணி என்ன, உங்கள் அப்பா அம்மா யார், எதுவுமே கேட்கல. அவங்க போன உடனே சாப்பாடு, அவன் சாப்பிட போன உடனே ஒரு நிமிஷம் அப்படிம்பாரு பையனோட அப்பா, என்ன இந்த வீட்டில் ஒரு முறை இருக்குது, நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். ஓ நாங்களும் பண்ணுவோமே ப்ரேயர் அப்படிம்பாங்க. உடனே சரிதா சரி சொல்லணும்னே அண்ணன் பூர்ணே சதா பூர்ணே அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. சரி நீ இப்போ பண்ணதெல்லாம் பண்ணிட்டியா, இப்போ நான் சொல்கிறேன் இந்த வீட்டில் எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு தான் நடக்கும், ஒன்றே ஒன்றை தவிர அப்படிங்கிற. இந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பெண்
என் மருமக ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னே அவளுக்கு மூச்சு. இந்த ராபர்ட் உங்கள்கிட்ட சொல்லலையா, இது ரிக்வஸ்ட் இல்லை கண்டிஷன். டைலாக் எப்படி இருக்கு பாரு, ஒன்றுமே சொல்ல மாட்டா. இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாகி எஸ்கலேட் ஆகி இவளுக்கு ஞானஸ்தானம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் நடக்கிற போது இவளுக்கு அதை மேலே அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு ஸ்டாஞ்ச் ஹிந்துவாக இருக்கவன் நேராக அவள் ராபர்ட்கிட்ட ஓடுறான். அவங்க கட்டிடப்படியில் இருக்கவன் மேலே போய் அவன்கிட்ட நான் அவன்கிட்ட பேசணும்னு என்ன அப்படின்ன உடனே, இல்லை அர்ஜென்ட், நான் வீட்டுக்கு வந்தப்பறம் பேசக்கூடாதா, இல்லை நான் உடனே பேசி ஆகணும், தெரியும் நினச்சேன் எனக்கு எதை பற்றியும் தெரியும். ரெண்டு பேருக்குள்ளே விவாதம் நடக்கிறது. இந்த விவாதம் நடக்கும்போது நான் என்ன வேணால் தரேன், ஆனால் என்னை மதம் மட்டும் மாற சொல்லாதீங்க அப்படிப்பா. உடனே அவன் கேட்பான், எங்கள் அப்பா அம்மா இப்படி சொன்னாங்களா, எங்கள் அப்பா அம்மா ஒன்று அப்படி சொன்னாங்களா, நீ யாருன்னு கேட்டாங்களா அப்படின்னு வரிசையாக கேட்டுட்டு, இதை கூட நீ செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டவுடனே, பணம் கேட்கறது தான் வரதட்சணைன்னு இல்லை, மதம் மாற சொன்னாக்க அது கூட ஒரு வரதட்சணை தானே அப்படின்னு நெசத்த இல்லை. 1000 தடவை அந்த மனுஷன் காலில் விடுவார். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், எடுக்கிற முடிவை எடுத்துக்கிற உடனே வீட்டுக்கு போவாள். அதுக்குள்ளே ஒரு சின்ன காட்சி வைப்பார், கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்க போவாள். சார் ரொம்ப சட்டிலாக சொன்ன விஷயம் சார், இந்த படத்தை கூர்ந்து பார்த்தாக்க தெரியும். 2 ஷாட் வச்சுருப்பார் பாலச்சந்தர் அந்த படத்தில். ஃபஸ்ட்டு வரதட்சணையை பற்றி ஒரு இஷ்யூ வரும்போது அப்படி எல்லோருடைய பார்வையில் இருந்தால் கூட அது எஸ்கேப் ஆகிடும். ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறவங்களுக்கு வந்து அது தெரியும். வரதட்சணையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இப்போ தான் ஜெயலலிதா கூட ராஜ்யசபாவில் அதை பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு பேப்பரை எடுத்து போடுவார். ஒரு ஷார்ட்டு ஜெயலலிதாவோட படம் இருக்கும், ராஜ்யசபாவில் அவங்க பேசியிருக்காங்கன்ற அந்த மேட்ரு வந்து அந்த பேப்பரில் வந்து அந்த பேப்பர் எடுத்து போட்டுட்டு இது ஒரு ஷார்ட் தான் அங்கே வச்சுருப்பாரு. கடைசி கிளைமேக்ஸ் ஷார்ட்டு, சரி நம்ம காதல் போயிடுச்சு இதுக்கப்புறம் எதுக்கு உயிர் வாழணும்னு சொல்லி வெறுப்பாகி கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு அந்த கட்டடத்துக்கு மேலேருந்து வரும்போது கட்டடத்தில் இருக்கிற அவ்வளோ தொழிலாளிகளும் பதறி அடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு கீழே ஓடுவாங்க. இவ்வளோ ஓடி வருவா. வந்தாக்க டிவியில் சோபனா ரவி நியூஸ் வாசிப்பாங்க. பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு அந்த செய்தி வரும். அப்போ சாலிலோக்கி, என்டி ரெட்டஜட அம்முழு, கேவலம் ஒரு காதலுக்காக போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சி ஏடி அப்படின்னு உடனே ஃப்ளாஷில் 2 பொம்பளைங்களை வச்சுருக்காரு. யார் பாருங்க, பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சந்தித்த ஒரு இந்திரா காந்தியை ஒரு ஜெயலலிதாவையும் ரெஃபரன்ஸில் வச்சுட்டு அவங்கெல்லாம் உயிரோடு இருப்பாங்க, அவங்கெல்லாம் நாட்டை ஆள போகிறாங்கன்னா அவங்களும் ஒன்னால் ஒரு வீட்டையும் ஒன்றை கூடவும் ஆள முடியாதுன்ற இவ்வளவு மெசேஜையும் ஒரு 2 ஷாட்டில் வச்சு நான் வந்து நான் நினச்ச மாதிரி வாழ போகிறேன்னு சொல்லி நேரம் வந்து நான் அம்மளும் வந்திருக்கேன், ரெட்டஜட அம்மளும் வந்திருக்கேன், மறுபடியும் அகதியாகவே வந்திருக்கேன்ப்பா, என்ன ஆச்சு அப்படின்னு அந்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க. அந்த கடைசி மொத்தமே ஒரு 50 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் தாங்க இருக்கும் அந்த டைலாக். அதுக்காக இந்த காதலே வேண்டாம், இந்த காதலே வேண்டாம்ட்டு வந்துட்டேன், அந்த கல்யாணமே வேண்டாம், எவ்வளோ பைத்தி காத்தணும், காதலை விட உனக்கு மதம் தான் பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சார் இதில் ரிலிஜன் எல்லாம் விட்டுருங்க, அது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் விட்டுருங்க, அதுக்கு அவர் சொல்கிற பதில் பாருங்க, காதலை விட உனக்கு மதம் தான் பெருசா, இல்லை ஆனால் மதம் மாறினா தான் காதல் உண்டுன்னு சொன்னாப்பா, அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் காதலை விட மதம் பெருசுன்ட்டு. அதனால் என்னடி மதம் மாறிட்டு மனசுக்குள்ள உனக்கு பிடிச்ச சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு நீ ஜாலியாக அனுபவிக்க வேண்டியதானே உணர்த்தி சொல்லுவான். அது என்ன அயோக்கியத்தனம், பொய் சொல்கிறது, வெளில ஒரு சாமியை சொல்லிட்டு உள்ள ஒரு சாமியை சொல்லிக்கிட்டு. அம்முலோ எப்பவா இருந்தாலும் ரச்சக ஜட அமுழுவா தான் இருப்பா, அவ வேற ஆளா இருக்க மாட்டான், பிறந்தாலும் வாழ்ந்தாலும் செத்தாலும் இருக்குல்ல, அது அம்முளுக்கு சொல்லப்பட்ட டைலாக் இல்ல. ஏய் நீ வாழ்ந்தாலும் பிறந்தாலும் வளர்ந்தாலும் செத்தாலும் நீ நீயாக இரு, வேறு யாருக்காகவும் எதுவாகவும் மாறாதான்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. கேரக்டரைசேஷன் அது கடைசியில சொல்லுவா, நான் இப்படியே வாழ்ந்தேன், இப்படியே பிறந்தேன், இப்படியே வாழ்ந்தேன், இப்படியே செத்துக்கிறேன், நான் இதுல நிம்மதியா இருக்கேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை. ஒரு டைலாக், காதலை விட மதம் பெரிதா, இல்லை மதம் மாறினால்தான் காதல் என்று சொன்னால் நிச்சயம் காதலை விட மதம் பெரிது என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன். அந்த புரிதல் சாதாரண கேரக்டர் எப்படி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவள் யாரு, மட்டி, ஒரு வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு 5 பைசா சில்லறையா 7 ரூபாயோ ஒரு வண்டிக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு இணையா வேர்க்கல்லையை உரிச்சு சாப்பிட்டுட்டு இவ்வளவு தோலை வண்டியில போட்டுட்டு வந்த அந்த கேரக்டர் அவ்வளவு எமோஷனலான ஒரு கேரக்டர் தான். இப்படி ஒரு இன்டலெக்சுவல் கேரக்டரா மாறுறான்னு சொன்னாக்க அந்த கேரக்டருக்குள்ள பாலச்சந்திரன் அவர்கள் வைத்த மெசேஜ் என்னன்னா, போதும் நீங்கள்லாம் எமோஷனலா இருந்தது, இனிமேலாவது புத்திசாலியாக பிழைத்துக் கொள்ளுங்கள், வேண்டாம் இந்த எமோஷன், சொல்லி அறிவா இருங்க, அறிவால யோசிங்க,
திங்க் த்ரூ யுவர் பிரெயின்ஸ் இனஃப் ஆஃப் திங்கிங் த்ரூ யுவர் ஹார்ட்ஸ் சொன்னார் பார்த்தீங்களா. அந்த இடத்துல அவர் வந்து பெண்களை ஒரு வித்தியாசம் இதே பர்ஸ்பெக்டிவை அவர்கள் அணு கிட்ட அவர் வச்சிருப்பார். அவர்கள் அணு என்ன பண்றா, வந்துட்டா விவாகரத்து பண்ணிட்டா வேற ஊருக்கு வந்துட்டா, திருப்பியும் தன்னுடைய பழைய காதலனை பார்த்துட்டா, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறா. ஸோ அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். ஆனால் மைண்டுக்குள்ள இருக்க ஒரு எமோஷன் என்னங்க, சட்டப்படி விவாகரத்து ஆகி விட்டது ஆனால் சம்பிரதாயப்படி கட்டின தாலியே கட்ட முடியல, அதை வச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம இந்த கதையை பார்க்கணும்னா கொஞ்சம் அந்த பீரியடுக்கு நம்ம போகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய படத்துல சர்வசாதாரணமா தாலின்றது ஒரு பெரிய சென்டிமெண்டால இனி பேச முடியாது. ஆனால் அவர் காலம் படம் எடுத்து அந்த காலத்துக்கு நம்ம போய் அதை பார்க்கணும். அதை வச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப அதே கணவன் ஏரியா மேனேஜரா இவ ஒர்க் பண்ற அதே ஆபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுறான். யார விவாகரத்து பண்ணாலும் அந்த கணவன். அதாவது இங்க இருக்க ஆண்கள்லாம் பாலச்சந்திரன் ரசிக்கிறவருனாக்கா ஓரளவுக்கு அவருடைய மைண்ட் செட்டோடையும் அவருடைய திங்கிங் ப்ராசஸோடையும் ஒத்து போறவங்களதான் இருப்பீங்க. அதனால நாங்க சில ஆண்களை அயோக்கியர்கள் என்று நானோ பர்வீனோ சொன்னால் அதை பற்றி இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கோபம் வராது என்று நாங்கள் தீவிரமாக நம்புகிறோம். அதாவது என்ன ஒரு அயோக்கியத்தனம்னாக்க, ஒரு பொம்பளைய ஏமாத்தணும்னா வேற ஒண்ணுமே வேணாங்க. உங்க அம்மா இரும்பு நாங்கன்னு நான் ரெண்டு விக்ஸ் மாத்திரை வாங்கி கொடுத்தேன்னா பொம்பளை புத்துன்னு கீழே வந்துடுவான். எங்க அம்மா விழுந்தாங்க இருமுனாங்கன்னா விக்ஸ் மாத்திரை வாங்கி கொடுப்பேன். அவன் அந்த அழகா அந்த கேரக்டர்ல வைப்பாரு. ஒரு கேக்கை கொண்டு வந்து அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவா எல்லாருக்கும் கொடுப்பா. இவன் அந்த கேக் எடுத்து வாயில வச்சிருவா. பாருப்பா நான் ஏ ராமநாதன் சார் கேக் கொடுத்தேன் அவன் சாப்பிடல. ஏன், இன்னைக்கு அவங்க ஃபாதர்ங்களா இறந்த நாளாம், அதனால அவர் எதுவுமே சாப்பிட மாட்டாங்கன்னு உடனே அவளுக்கு அப்படியே இறங்கும். நம்ம ராமநாதனை தப்பா விவாகரத்து பண்றோமோ, ஒருவேளை அவர் நல்லவர் தானோ, நம்ம தான் கரெக்டா பார்க்கலையோ, ஒருவேளை நம்ம இந்த கில்ட்ட பொம்பளைங்க மேல போட்டு 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 ஆம்பளைங்க ஆடுற கேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கில்ட்ட கேம ஒரு கேக்குல சரி பண்ணுவார். சரி, அதை முடிஞ்சு இது அடுத்தது வீட்டுக்கு வருவான். ஒரு பொம்மையை தரல வைப்பான். இந்த பொம்மையில ஒரு அழகு வைப்பார் பாருங்க. ஒரு குழந்தைக்கு என்னங்க பொம்மை வாங்குவோம், ஒரு கரடி பொம்மை வாங்குவோம், ஒரு கிளி பொம்மை ஏதோ ஒன்று வாங்குவோம். அது கொண்டு அந்த பொம்மை வைக்கும் போதே ஒரு டேங்கர் பொம்மை, அது சுடும் எல்லா பக்கத்துலயும், எல்லா முனையில இருந்தும் உள்ள தாக்குதல் பண்ண ஒருத்தன் வராமா ஜாக்கிரதையா இருந்துக்கன்றத அந்த பொம்மை வைக்கிறதுல அழகா வைப்பார். அவன் வந்து ஒரு ஒரு வேலையா பார்ப்பான். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அவ்வளவு தூரம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இப்ப கில்ட்டு பரவாயில்ல நிஜமாலுமே அவன் மாறிட்டான். நான் என்ன சொல்ற, மாறி தொலையட்டும், அவன் நல்லா இருந்துட்டு போட்டு எங்க வேணா, ஒருத்தன் மாறிட்டான்றதுக்காக அவனுக்கு மறுவாய்ப்பு கொடுக்காதேன்ற ஒரு பாலிசிய பெண்களுடைய மனசுல இதை விட ஆழமா ஏத்திருக்க முடியாது பாலச்சந்திர. அவன் தலைவலின்னு மாத்திரை கொடுக்குறான், நைட்டு முழுக்க பாத்துக்கிறான். பழைய காதலன் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அளவுல இருந்தவன் புருஷன் யாரு அப்படின்னு டாக்டர் கேட்கிறாரு. இவர் தான் சார் அப்படின்னு யாரு விவாகரத்தவன புருஷன் சொல்லிட்டு 22ஆம் தேதி கல்யாணம் டேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க வெளில போயிருக்கான். இந்த இடத்துல இன்னும் நல்லா கவனிக்கணும் சார், மேல் பாண்டிங்னு ஒண்ணு இருக்குல்ல, ரெண்டும் அயோக்கியனா இருப்பான் ஆனா அவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு கூட்டு கலவாணியா அவர் பொம்பளைய கோப்பான். அந்த மேல் பாண்டிங்க வந்து பாலச்சந்திரை விட அழகாக யாரும் சொல்லி இருக்க முடியாது. 22ஆம் தேதி கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவளுக்கு ஜுரம் வந்திருக்குது, அந்த அன்னைக்கு அவள் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போகல, நான் தப்பு பண்ணிட்டோம் சத்தம் போட்டுட்டோம் எல்லாமே தெரியுது. ஆனா புருஷன் யாருன்னு சொல்லும் போது உண்மையிலுமே நேத்தி வரைக்கும் புருஷனா இருந்து விவாகரத்தானவன் நிக்கிறான் உடனே அந்த மேல் பாண்டிங்க எப்படி பண்ணா இவருதான் சார் அப்படின்ட்டு அவன் அழகா வெளில போயிடுறான், ரொம்ப அழகா வெளில போயிடுறான். ஆனா அந்த கதையினோட கிளைமேக்ஸ் வைப்பாரு பாலச்சந்தர் பாருங்க. அவனும் நீங்க வேற யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சார் நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படின்னு அந்த யார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பரணிய அந்த காயத்ரிக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நிச்சயதார்த்தம் நடக்கிற போது இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு திரும்பி வரச்சு பரணி இஸ் நாட் அவைலபிள் ஃபார் அனு. இவன் ஏற்கனவே வடநாட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் ஒரு குழந்தையோட வீட்டுக்கு வந்துட்டா இவனும் கிடையாது. அங்கேயும் வச்சு அந்த கேரக்டரைசேஷன் எப்படி அவர் பில்ட் பண்ணுறாருன்னா, வெளியே வராம அந்த கார் நிற்கும், அந்த கண்ணாடி இறக்கிட்டு அவளை பார்ப்பான். இப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் இல்லை, இதெல்லாம் ஏன் செஞ்சீங்க அப்படின்னா, நான் அனுபவித்த ஒரு பொருளை வேறு எவனும் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் செஞ்சேன் அப்படிங்க. சந்தோஷமா இருக்கீங்கல்ல போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவ வருவா. வந்த உடனே அந்த மாமியார் அந்த கேரக்டர் தாங்க, அந்த கேரக்டர் தான் அந்த படத்திலேயுடைய உச்சபட்சமான கேரக்டர். என்னன்னா, தன்னுடைய மகன் தவறு செய்து விட்டான் என்பதற்காக தன்னுடைய மருமக வீட்டுக்கு வந்து தன்னை மாமியார்னு காட்டிக்காம ஒரு வேலைக்காரி மாதிரியே அந்த வீட்டுல இருப்பா கடைசி வரைக்கும். அவர்
ஒரு இடத்துல அவள் மாமியார் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவளுக்கு அறிவுரை சொல்லுவா. கடைசி டைலாகு அந்த கோயிலில் நிற்க வச்சு என் பையன், அந்த டைலாக் பாருங்க எப்படிப்பட்ட டைலாக், என் பையன் ஒரு கல்லுளி மங்க, எனக்கு அவனை பிடிக்காது, ஆனால் நீ ஒரு முட்டாளாக இருந்தானா என் மகனை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்காதோ அந்த அளவுக்கு என்னால் எனக்கு உன்னையும் பிடிக்காது அப்படின்னா. அதுக்கப்புறமா தான் அவனை கல்யாணம் பண்ணலாம், மறுபடியும் அந்த காதலை நினச்சி போய் பார்க்கும்போது அவனுக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். சரி, இந்த ஊரே வேண்டாம்னு சொல்லி ஊரை விட்டு கிளம்பும்போது ட்ரெயினில் ஏறி உட்காடுறாங்க. எல்லாரும் அந்த ட்ரெயினில் இருக்காங்க. ட்ரெயின் புறப்படுது, உட்கார வச்சிருந்த குழந்தைய காணோம். பார்த்தாக்க அந்த மாமியார் சொல்லுவா, குழந்தை வெளிக்கு போயிடுச்சுமா. அத்தைன்னுவா, நான் ஆயாவாக தான் வந்திருக்கேன், வேணான்னு சொன்னீங்கனாக்கா அடுத்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிடுறேன். சார், சொல்யூஷன் டு விமன்ஸ் ப்ராப்ளம் என்ன தெரியுமா சொன்னார், இந்த உலகத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக மேல் பாண்டிங் இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ராங்காக ஃபீமேல் பாண்டிங் இருந்தால் மட்டும்தான் அவனால் ஜெயிக்க முடியும். அந்த ஃபீமேல் பாண்டிங் உனக்கு இல்லாத வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு என் மகனாக இருந்தாலும் அந்த அவன் ஆம்பளை தான்றத வந்து அப்படி தூக்கி வச்சுட்டு கஷ்டப்படுற மருமகளுக்கு பெண் என்ற முறையில் நான் உதவி செய்வேன் என்பதை ஒரு மாமியாராகவும் ஒரு மருமகளாகவும் ஒரு தாயாகவும் நின்று எப்பொழுது ஒரு பெண் பேசுகிறாளோ அப்பொழுது மட்டும்தான் பெண்ணின் பிரச்சனை தீர முடியும்னு ஃபீமேல் பாண்டிங்ன்றத பத்தி முதல் டைரக்டர், இதுவரைக்கும் கடைசி டைரக்டர் பேசுனது பாலச்சந்திரன் ஒருத்தர் தான் சார். என்ன கேரக்டரைசேஷன் அது, என்ன ஒரு கேரக்டரைசேஷன்! இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவ அந்த மாமியாரோடைய போறா, அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ரயில்வே டிராக்ல ஆரம்பிக்குது. பாம்பேலேருந்து அவ ஊர் மாத்தலாகி வரா, திருப்பி போகிற பொழுது இன்னொரு பயணத்தை நோக்கி அவள் போகிறாள். அவள் வெற்றி பெறட்டும் அப்படின்னு அந்த ஜூனியர்ன்ற அந்த பொம்மையை வச்சு அந்த கதையை முடிப்பார். அந்த டிராவல் என்னன்னு நினைக்கிறீங்க, பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்ததா, சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு போனதா? உணர்வு பூர்வமாக சிந்திக்கின்ற பெண்களை உணர்வு பூர்வம்ன்ற டிராக்லேருந்து லைன் மாற்றி அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள். இது உணர்வு பூர்வமான மனிதர்களுக்கான வாழ்க்கையோ உலகமோ இல்லைன்றத பெண்களை மடைமாற்றம் செய்து வைத்தார் இல்லையா, அந்த இடத்துல அந்த கேரக்டரைசேஷன்ஸில் மிகப்பெரிய புரட்சியை வந்து பாலச்சந்திரன் அவர்கள் செய்கிறார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மனதில் உறுதி வேண்டும் படம்லாம் ரொம்ப உச்சபட்சமான விஷயம். அதாவது பெண்கள் வந்து இந்த எமோஷனில் எப்படி மாட்டிக்குவாங்கன்றது வந்து அவர் ரொம்ப பாதித்த விஷயம்னு நினைக்கிறேன் பாலச்சந்திரன். அதில் வரக்கூடிய அந்த நந்தினி கேரக்டர், சுஹாசினி அவர்களுடைய கேரக்டர், நர்ஸ் நந்தினின்ற கேரக்டர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்க கேரக்டர் தான், டைவர்ஸ் ஆகிடும். பெரிய கதையாது அப்படின்னு கேட்பாங்க, இல்லைம்மா சீக்கிரமாக முடிஞ்சிட்டு ஒரு சின்ன கதை அது அப்படிம்பாங்க அவங்களுடைய முதல் வாழ்க்கையை. அப்புறம் அந்த ரெண்டாவது ஒரு எழுத்தாளர் வருவார், அந்த எழுத்தாளரோட சண்டையில் தான் ஆரம்பிக்கும். சண்டையில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட்டு மூணு வார்த்தை தாங்க, ஆனால் நீங்கள் சண்டை போடுவீங்க, கோவப்படுவீங்க, ராஸ்கல்னு திட்டுவீங்க, அதனால் எனக்கு பயமாக இருக்குது. இப்படியே சொல்லி 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 நாலு மூணு வேர்டுன்னு சொல்கிறானே, ஒரு வேளை லவ் பண்ணுவானோ, லவ் பண்ணுறானோ, லவ் பண்ணுறத சொல்ல யோசிக்கிறானோ, நம்ம கொஞ்சம் தைரியம் கொடுத்தா சொல்லிவிடுவானோ, அதாவது இந்த கற்பனையிலே வீணாக போகிறது பொம்பளைங்க. பண்ணால் பண்ணட்டும் கழுத, சொன்னால் சொல்லட்டும் கழுத, சொல்லாட்டி போய் தொல்லையட்டோன்னு இருக்க மாட்டுறாங்க. ஒருவேளை இப்படி இருந்தா, ஒருவேளை இப்படி இருந்தா, நீ இப்படி தேவையில்லாத விசாரங்களிலேயே வீணா போறவங்க பெண்கள்ன்றத அந்த கேரக்டரைசேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கடைசியில ஒரு இடத்துல அவன் தாங்க முடியாது, அவன்கிட்ட கேட்க கூடாது, கேட்டா நம்ம எடிஃபிஸ் உடஞ்சிரும்னு நினைக்கிற கேரக்டர் அது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல கேட்கறத தடுக்க முடியாம தவிர்க்க முடியாம மூணு வார்த்தை மூணு வார்த்தைன்னு சொன்னீங்களே, அது என்னங்க அப்படின்பா. அப்ப அந்த கேரக்டர் சொல்லும், உங்களை மீசை இல்லாத பாரதின்னு சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு உடனே உங்களுக்கு அப்படியே இறங்கிடும். நான் கூட நீங்க என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி தான் நல்லா வாங்கி கட்டிப்பீங்கன்னு நினைச்சேன்னு இவங்க அசட்டை வழிச்சிட்டு போவாங்க. அதாவது அந்த கேரக்டர்ல அதை சொல்லலை, நீங்க எல்லாம் ஏன் நர்ஸ் நந்தினி மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர் இருந்தாலும் தேவையில்லாத ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்ல போறேன்னு நினச்சி வீணா போறீங்கடி வாழ்க்கையிலன்னு இந்த பெண் சமூகத்தை பார்த்து அவர் கேட்கிற அந்த கலக குரல் இருக்கு பாருங்க, அசாத்தியமான குரல். அதுக்கப்புறமா தான் என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் நான் சொன்ன டைலாக், நீங்கள் தான் அவளுக்கு, அதாவது முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு அழகான சீன் வைப்பார், அதான் வந்திருந்தான் உன்னுடைய காதலர், நீ இந்த மாதிரி கிட்னி டொனேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்டான். நான் ஒன்றும் இருக்காதுன்னு சொன்ன உடனே தான் உங்களுக்கு ஆத்திரம் வரும். ஓ, இப்போ காதல் உனக்கு பெருசு இல்லை, என் கூட பர்சனல் லைஃப்பில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு தான் உனக்கு பெருசானும் போது அவளுக்கு அந்த காதல் அங்கே போயிடும். அப்போ கேட்பான் அவளை,
நீ கிட்னி டொனேட் பண்ண போறியாமே. ஆமா, அது தானம் கொடுக்கணுன்ற எண்ணத்தினாலயா இல்ல முன்னாள் கணவன்றதுனாலயா? ரெண்டாலையும் தான் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவா. அவட கொலகாரி இவ்வளவு சாதாரணமா சொல்றாள், இதன்னு அவனுக்கு ஐயோன் ஆயிரும். அப்ப பாலச்சந்தர் உள்ளுக்குள்ள சொல்ற விஷயம் இந்த மாதிரி, ரொம்ப நாளா இந்த ஆம்பளை உங்களை ஐயோ ஐயோன்னு கத்த வச்சிட்டு இருக்கணும், கொஞ்ச நேரம் அவனுங்களை ஐயோ ஐயோன்னு கத்த வச்சு பாருங்களேன், சூப்பரா இருக்கும் அந்த விஷயம். உனக்கு கத்தட்டோன்ற ஒரு டோன் வந்து அந்த கேரக்டருக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கடைசி டயலாக் கேட்பான், கிளைமேக்ஸ் அதுதான். நந்தினி, அவருக்கு ஒரு கிட்னியை கொடுத்தே, எனக்கு உன்னோட இதயத்தை கொடுக்க மாட்டேன், அது ரெண்டு இருந்தது கொடுத்தேன், இது ஒண்ணுதானே அப்படின்னு. அதாவது நினைச்சா உள்ள வரலாம், நினைச்சா வெளில போலான்றது. அது என்ன சார் அண்ணாச்சி கடை ப்ரொவிஷன் ஸ்டோர், அது எங்க இதயத்துக்குள்ள வருவீங்க, வேளாட்டி போவீங்க, திருப்பி வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், எச்சரிக்கையா இருங்க, எமோஷனலா இருக்காதீங்க, இன்டலெக்சுவலா பிஹேவ் பண்ணுங்க. எப்ப பாரு எமோஷன்ஸ், ஐயோ அவருக்கு நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ. ஒரு வாய்ப்பு, ஒரு மெசேஜ் சொல்றேங்க. நான் வந்து அவர்கள் எல்லாம் திரைத்துறையில் இருக்கிறவர்கள், பேராசிரியர் பர்வீன் சுல்தானா சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு காத்தால நான் கையெழுத்து போட்டு நான் கிளாஸ் எடுக்க போயிடுவேன். அவங்களுடைய வேலையை சொன்னாங்க, இவர்களுடைய வேலையை சொன்னாங்க. இப்ப எங்களுடைய தொழிலை பத்தி நான் சொல்லுவேன், நான் அன்றாடம் வழக்கு மன்றங்களுக்கு போவதனால இந்த வழக்குகளை வைத்து சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப. அது இவ்வளவு வழக்குகள் எல்லாம் பார்த்தவரா பாலச்சந்திரன் தெரியாது, நான் இவ்வளவு வழக்குகளையும் பார்க்காமலே அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது பாருங்க, இந்த திருமண பந்தத்துல மட்டும் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு, இல்ல ஒரு கேள்வின்னு ஒண்ணு வந்துருச்சு. திஸ் இஸ் மை, இதான் நான் சொல்ல விரும்புற மெசேஜ் பாலச்சந்திரனுடைய படங்கள்ல இருந்து. நான் வாட் இஸ் யுவர் டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னா, இந்த பந்தங்கள்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கும் அதுல, நான் இந்த பக்கம் இருக்கேன், நீ எதிர்பக்கத்துல இருக்க. இந்த பிரச்சனையில நான் ஒரு முடிவு எடுத்தா நீ ரொம்ப பாவமாயிருவ உன் நிலைமை, நான் வேற முடிவு எடுத்தனா நான் ரொம்ப பாவமாயிடுவேன். நீ பாவமா நான் பாவமானல, நீ மட்டும் பாவமாரு நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறவங்க உருப்பிடுவாங்க வாழ்க்கையில. அய்யோ நான் இப்படி ஒரு முடிவெடுத்தா அவர் ரொம்ப பாவமாச்சேன்னு நினைச்சா அவர்கள் அணு மாதிரி ஆவாங்க. அவர்கள் அணு மாதிரி நீங்க இருக்கணுமா? நான் பாவமா அவன் பாவமானா அவன் எப்படியோ போட்டோம், என் முடிவு என் விருப்பப்படிதான் நான் வாழுவேன்னு ரட்டச்சார அம்முழு மாதிரி புத்திசாலியா முடிவெடுத்தால் நான் பாவம் ஆக மாட்டேன், நீ எப்படியோ ஆய்க்கோடு முடிவெடுத்தா நீ நல்லா இருப்ப. ஐயோயோ நீ பாவம், உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னா யாருக்கும் இங்க யாரும் சான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க உங்களுக்கு சான்ஸா கொடுத்துக்கோங்க, மத்தவங்களுக்கு சான்ஸா கொடுக்காதீங்கன்ற ஒரு அற்புதமான மெசேஜை வந்து பாலச்சந்தர் சொன்னார் பாத்தீங்களா. அங்க நிக்கிறாருங்க, நீங்க எந்த நீங்க ஒரு ஒரு சர்வே எடுத்தீங்கன்னு தெரியும், இவ்வளவு பிரச்சனையாச்சுங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ஏன் அந்த கல்யாணத்தை பண்ணீங்கன்னு ஒரு ஒரு டிவோர்ஸ் கேஸ்க்கு வந்து எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றவங்களை கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நாங்க அந்த கல்யாணத்தை 10 days முன்னாடி நிறுத்திடலாம்னு நினைச்சோம் மேடம். ஏன் நிறுத்தல? எங்க அப்பா வந்து சொன்னாரு, நம்ம வீட்டுல முத முதல்ல நடக்கிற கல்யாணமா இது, இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுமா? அப்புறம் எங்க பெரியப்பா ஊர்ல இருந்து வந்தாரு, உங்களுக்கு எல்லாம் அனுபவமே பத்தாது, ஆளாளுக்கு ரொம்ப படிச்சுட்டோன்ற திமுறல இருக்கீங்க, இதெல்லாம் எல்லா கல்யாணத்தையும் நடக்கிற குழப்பம் தான், சகஜம் தான், இதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுனாரு. எல்லாரும் சொன்ன உடனே எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால கல்யாணத்தை நடத்திட்டேன். இப்படி அந்த 10 நாளைக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பொண் பார்க்குற அன்னைக்கு நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம் மேடம், நாங்கள் அந்த மாப்பிளையே வேணான்ட்டோம். அப்புறம் அவங்க தான் திருப்பி வந்து, இல்லைங்க அன்னைக்கு ஏதோ அவன் யூஎஸ்லேருந்து வந்தபோது அந்த ஜெட்லாக்ல அப்படி பேசிட்டான், இதெல்லாம் இன்னைக்கு நிறைய ஜெட்லாக்ல பேசிட்டான், டயர்டாக இருந்ததுனால, ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க, ஹி வாண்ட்ஸ் டு ஹேவ் ஒன் மோர் மீட்டிங், உடனே கெஃபே காஃபிடியில் போய் ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே, so that day he was very tired, no, he was not able to speak that out properly, and now he said everything fine, no, we proceeded, ma'am, and then ultimately this was the problem. இந்த பிரச்சனை தான் முதல் நாளே உனக்கு தெரிஞ்சது, இந்த பாவோன ஒரு சான்ஸ் அடுத்தவனுக்கு கொடுத்தவங்க எல்லாருமே எங்க வந்து நின்னாங்கன்னா கடைசி இங்க வந்து நின்னாங்க. So the take home message அனு உடைய கேரக்டர் மூலமா அவர் சொல்ல வந்தது, இவ்வளவு ப்ரிசைஸா ஒரு இவ்வளவு ப்ரிசைஸா எப்படி சொன்னார்ன்றதா ஆச்சு. கோர்ட் வரைக்கும் போனேன், கோர்ட்ல ஒரு விவாதத்தை வாங்கினேன், அதுக்கப்புறமா அந்த தாலியை வச்சுக்கிட்டு எமோஷனலாவே தெரிஞ்ச, அறிவுபூர்வமாக நீதிமன்றத்தில் விவாகரத்து வாங்க தெரிஞ்ச உனக்கு உணர்வு பூர்வமா ஒரு தாலியை வச்சுக்கிட்டு ஏமா கஷ்டப்படக்கூடாதுன்னு தெரியல, அந்த கஷ்டத்தை நீ படுற வரைக்கும், உன் அறிவில இருந்து மழுங்கி உணர்வாகவே நீ மாறுகின்ற வரைக்கும் உனக்கு எந்த காலத்துலயும் விமோசனம் கிடையாது அப்படின்ற மெசேஜ் வந்து பாலச்சந்தர் சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் அவருடைய கேரக்டரைசேஷனுடைய உச்சமாக நான் கருதுகிறேன் என்பதை சொல்லி, பாலச்சந்தர் படங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் சொல்ல மாதிரி சொல்லுவேன், அந்த செல்லத்தோட படத்தை பத்தி பேசணும்னா எவ்வளவு வேணா பேசலாம், அவ்வளோ அவ்வளோ, அதாவது பெண்கள் அவ்வளோ நேசித்தவர்,
அவரோட ப்ராப்ளம் தன்னோட குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டாக்க அதை கண்டு ஒரு அப்பா எப்படி துடிப்பாரோ, ஒரு அண்ணன் எப்படி துடிப்பாரோ, ஒரு ஒரு சித்தப்பா ஒரு மாமா எப்படி துடிப்பாரோ, அந்த மாதிரி துடிச்ச ஒரு ரிலேஷன். அதனால பாலச்சந்தர் என்பவர் ஒரு இயக்குனர், ஒரு அற்புதமான திரைக்காவியம் எழுதியவர்களெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாலச்சந்தர் ஒரு சகோதரனாக, ஒரு தந்தையாக, ஒரு மகனாக நின்று போராடக்கூடிய ஒரு மனிதனாக எங்களுடைய அவ்வளவு பெண்களுக்கும் அவர் பக்கத்துணையாக நின்றிருக்கிறார் என்பதனால் பெண் சமூகம் அவரை கொண்டாடுகிறது. தொடக்கத்தில் சுவாசினி அவர்கள் சொன்னார்கள், பாரதியார் அவர்களை நாங்கள் கவிதை வடிவமாக பார்த்தோன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் மீசை இல்லாத பாரதி என்பது நந்தினி கேரக்டர்னு எனக்கு தெரியாது, ஆனால் மீசை இல்லாத பாரதி என்பது சத்தியமாக பாலச்சந்தர் அவர்கள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். வசந்த் அழக தொடங்கும் போது சொன்னதை நான் இப்ப சொல்றேன், சைலண்ட் அப்படின்னு சொன்னாக்க, நாசர் சார் சொன்னார் சைலண்ட் அப்படின்னு சொன்னாக்க செட்டு மட்டும் இல்லைங்க, சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கு சைலண்டாக இருக்கணும். பொதுவாக நாம் பார்த்த படத்துலலாம் நான் ரொம்ப சின்ன வயசுலேயே படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3-4 வயசுலேருந்து எந்த படமாக இருந்தாலும் போய் பார்த்துருவேன். நம்ம பார்த்த படம்லாம் அந்த கடைசியில் அந்த டைரக்ஷன் வரும்போது அப்படின்னு அந்த ஒரு சத்தத்தோடு வரும். அப்படித்தான் நம்ம இயக்குனருடைய பேரை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பா என் படத்தை பார்க்கணும்னு வச்சுக்கோ, போயிட்டா இருந்தல சேட்டை பண்ணாம அப்பதான் இல்ல நான் என்ன செய்யறான்னு உனக்கு புரியும். தான் தன் பேர் வருகின்ற பொழுது எல்லா சவுண்டையும் நிறுத்திட்டு யாருமே இந்த பிரேம்ல இருக்க கூடாதுதான். சத்தம் போடாம ஒரு ஆளு மேக்சிமம் நாய்ஸ் அவனுக்குள்ள ஏற்படுத்துவான்ல, அவனை பார் என்பதை சத்தம் போடாம ஒரு டைரக்டருடைய பேரை போட்ட இதுல இருந்து வித்தியாசப்பட்ட அந்த பாலச்சந்தர் அவர்கள் மௌனமான ஒரு மொழியிலே நம்முடைய மௌனத்தின் ஆழத்திலே நமக்கு பலவிதமான கோப ஒளிகளையும் புரட்சி ஒளிகளையும் எழுப்புவதற்கு காரணமாக இருந்தார் என்பதை சொல்லி அந்த நல்ல நினைவுகளை நல்ல அனுபவங்களை அதை பார்க்கறதுல ஒரு அனுபவம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு ஃபிலிம் பார்க்குற போது என்னென்னா, நீங்கள்லாம் டேரக்டர்ஸ் சினிமா நடிகர்கள் அப்படின்னு வரும்பொழுது டெக்னிக்கலாக அதுக்குள்ளே போயிடுவீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சௌகரியம் என்னன்னா அந்த டெக்னிகாலிட்டிஸ்லாம் தெரியாது. இந்த ஷாட் எவ்வளோ வச்சாங்க, ட்ராலி ஷாட்டா, லாங் ஷாட்டா, டைட் க்ளோஸ்அப்பா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கடைசியாக என்ன சொன்னார் அதுதான் இல்ல, அத கடைசியா என்ன சொன்னாருன்றத எந்த விதமான இந்த இனிபிஷன்ஸும் இல்லாம அனுபவிக்க கூடிய ஒரு ரசிகர்களுடைய தளத்தில இருந்து நாங்கள் வருவதனால் உங்களெல்லாம் விட நாங்க ரொம்ப பக்கத்துல இருந்து பாலச்சந்திர ஸ்கிரீன் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கோம் சார், ஸ்கிரீன் பக்கத்துல இருந்து பாலச்சந்திரை பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.